ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஸ்க்கு கேஸ் நண்கள் பலபேசுறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் டிஎன்பிஸில் கேட்ட யூனிட் 8 மற்றும் யூனிட் 9 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, முதல் கேள்வி: தமிழ்நாட்டில் இ சேவை தருவதில் முதன்மையான முகமை எது? இதற்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி, டிஎன்இஜிஏ. டிஎன்இஜிஏனா என்னென்னா, தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி. ஓகேவா, அதை தான் வந்து டிஎன்இஜிஏ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த கேள்வியை வந்து இதுவரைக்கும் ரெண்டு டைம் வந்து கேட்டுட்டாங்க, டைரெக்டாக ஒரு டைம் வந்து இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியை வந்து மூன்று முறை வந்து கேட்கப்பட்டுள்ளது. அடுத்த ரெண்டாவது கேள்வி: சிஎன் அண்ணாதுரை முதன் மந்திரியாக அதிகாரத்தில் பொறுப்பேற்ற ஆண்டு. ஓகேவா, சிஎன் அண்ணாதுரை வந்து சிஎம் வந்து எப்போ ஆனார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1967 வந்து சிஎன் அண்ணாதுரை வந்து சிஎம் ஆனார். அடுத்த மூன்றாவது கேள்வி: தன்னாட்சி இயக்கத்தை நீதி கட்சி எதிர்த்தது ஏனெனில்? ஓகேவா, எதற்காக தன்னாட்சி இயக்கத்தை நீதி கட்சி எதிர்த்தது? இதற்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ, அது ஒரு பிராமணர் இயக்கமாக இருந்தது. அடுத்தது நான்காவது கேள்வி, ஓகே இது வந்து ஒரு பொறுத்துக பட்டியல் 1, 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு கஞ்சமலை இரும்புத்தாது படிவுகள். ஓகேவா, இங்கே மொதல் ஆப்ஷன் ஏயில் வந்து பாருங்கள், எல்லாமே மூன்று தான். அப்போனா கஞ்சமலை இரும்புத்தாது படிவுகள் சேலம்னு நமக்கு தெரிஞ்சிட்டு, தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம். ஓகேவா, தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் வந்து கரூர் அப்படின்ட்டு தெரியும். ஸோ 3, 4 குறைவான பாலின விகிதம் தருமபுரின்னு தெரியும். 3, 4, 2 தோல் பொருள் ஏற்றுமதியில் முதன்மை வந்து வேலூர். ஓகேவா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாட்டு ஒன்று கண்டுபிடிச்சாலே வந்து கிட்டத்தட்ட வந்து ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா, அவங்களே வந்து மொதல் இதுக்கு 3 கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டும் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ கொஸ்டின் செட்டப் வந்து நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் எடுத்துடலாம். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து 3, 4, 2, 1. ஓகேவா, அடுத்தது இந்தியாவின் முதல் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மதராஸ் தொழிற்சங்கம், பிபி வாடியா தலைமையில் வந்து தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு தான் வந்து அகில இந்திய தொழிற்சங்க சங்கம் வந்து தொடங்கினாங்க, லாலா லஜபதி ராயோட தலைமையில். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து தொடங்கினது வந்து மதராஸ் தொழிற்சங்கம் தான். ஓகே, அது சில நேரத்துக்கு மதராஸ் தொழிற்சங்கம்னு கொடுப்பாங்க, இல்லைனா சென்னை தொழிற்சங்கம்னு கொடுத்தாலும் சரிதான். ஓகேவா, 1927 நவம்பர் 2 யாருடைய தலைமையின் கீழ் மணிமேகலை சங்கம் தேவதாசி பெண்களின் சங்க கூட்டத்தை கோயம்புத்தூரில் ஏற்பாடு செய்தது? ஆன்சர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. ஓகேவா, இந்த கேள்வியெலாம் வந்து குரூப் 2 குரூப் 4 அளவில் வந்து கேட்க மாட்டாங்க, இது குரூப் 1னால இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து டேஷ் கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. ஓகேவா, இப்போ இந்த திருக்குறள் வந்து என்ன வரும், இனியவை இனிய உளவாக இன்னாத குரல். ஓகேவா, ஸோ திருக்குறள் என்னது, இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. இந்த குரலில் வந்து எதை கூறுவது கனியிருக்கும் போது காயை கவருவதற்கு ஒப்பாகும் என்கிறார். ஓகேவா, நமக்கு ஃபஸ்ட்டு வந்து திருக்குறள் வந்து என்னென்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டாலே வந்து 90% வந்து ஓவர். அதுக்கப்புறம் வந்து அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். அதில் என்ன கேட்டிருக்காங்க, இக்குறளில் திருவள்ளுவர் எதை கூறுவது கனியிருக்கும் போது காயை கவருவதற்கு ஒப்பாகும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே, இதற்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனியவை இருக்க இன்னாதது கூறல். ஓகேவா, இதுதான் வந்து இதோட ஆன்சர். அடுத்தது கீழ்கண்ட கூற்றை ஆய்வு செய்க. ஓகே, கூற்று 1, 8வது உலகத்தமிழ் மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் 1995 நடைபெற்றது. ஓகேவா, இந்த உலகத்தமிழ் மாநாடு பற்றி எப்போவும் வந்து ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ உலகத்தமிழ் மாநாடு பற்றி படித்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி பற்றி அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்குன்னு அதை தேடி உங்களுக்கு போட்டு விடுறேன். ஓகே, 8வது உலகத்தமிழ் மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் 1995 நடைபெற்றது. 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாடு சிறப்பு பெற்ற தமிழ் செம்மொழி மாநாடு என்று அறியப்படுகிறது. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு கூற்றில் ஏ கூற்று சரி, பி கூற்று தவறு. ஏன் பி கூற்று தவறுனா, தமிழ் செம்மொழி மாநாடு அப்படின்னு அறியப்படுகிறது வந்து இந்த மாநாடு கிடையாது. ஓகேவா, அது வந்து கலைஞர் டைமில் வந்து அதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய மாநாடு தான் வந்து அந்த மாநாடு. ஓகேவா, ஸோ இதில் வந்து ஏ மற்றும் தான் சரி, இது பி வந்து கிடையாது. ஓகேவா, ஆப்ஷன் வந்து என்னதுன்னா, ஏ சரி மற்றும் பி தவறு, ஆப்ஷன் சி. ஓகே, ஆப்ஷன் சி, ஏ சரி மற்றும் பி வந்து தவறு. ஓகே, அடுத்த கேள்வி, இது வந்து ஒரு பொறுத்துக புலவர்கள் மற்றும் பாடப்பெற்றவர்கள். ஓகே, இதற்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து தமிழ் செயல் பகுதி படித்தா தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இதற்கான ஆன்சர் வந்து 3, 4, 2, 1. ஓகேவா, இதற்கான ஆன்சர் வந்து 3, 4, 2, 1. பரணர், அலிசி,
ஔவையார், எலினி, காக்கை பாடினார், நல்லி, கொல்லிமலை, கண்ணார், குட்டுவன். ஓகே, சேரன் செங்குட்டுவன் தான் குட்டுவன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த கேள்வி வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க, போதுமானது. அடுத்தது, அகஸ்டின் காலத்து நாணயங்கள் ரோமானிய நாட்டுடன் வாணிப உறவு கொண்டிருந்ததை கண்டறியப்பட்ட இடம். ஓகேவா? ஸோ இந்த இடங்கள் அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு இது முக்கியமாக வரும். ஓகேவா? ஒன்று வந்து அரிக்கமேடு, இன்னொன்று வந்து ஆதிச்ச நல்லூர். அரிக்கமேடில் வந்து எப்போ வந்து நமக்கு மேக்சிமம் கிடைக்கிறது வந்து நாணயங்கள் வந்து கிடைக்கும். ஓகேவா? அரிக்கமேடில் வந்து மேக்சிமம் வந்து நாணயங்கள் வந்து கிடைக்கும். ஆதிச்ச நல்லூரில் வந்து என்ன கிடைக்கணும் பார்த்திங்கன்னா, இந்த முதுமக்கள் தாலி வந்து கிடைக்கும். ஸோ கேள்விகள் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர் தெரில. ஓகேவா? அப்படின்னு இருக்குது பட்சத்தில் இப்போ வந்து இங்கே நாணயம்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேள்விக்கு வந்து உறுதியாக உங்களுக்கு ஆன்சர் தெரில. ஸோ நாணயம்னு வந்தாலே நமக்கு அரிக்கமேடு தான் வரும் அப்படின்ட்டு அரிக்கமேடை கிளிக் பண்ணிங்கனாலே வந்து 90% வந்து ஆன்சர் கரெக்டாகிடும். அடுத்து இந்த முதுமக்கள் தாலி, ஏதாவது கிடைத்த முதுமக்கள் தாலினா வந்து இது வரும், ஆதிச்சநல்லூர் வரும். கீழடினா வந்து என்னென்னா, ஒரு கொஞ்சம் அடி தோண்டியிருப்பாங்க, ஏதாவது செப்பு பொருட்கள், பானைகள் இந்த மாதிரி கிடைச்சிச்சுனா அது வந்து கீழடியில் வந்து வரும். ஓகேவா? எந்தெந்த இடத்துல வந்து எந்தெந்த இது கிடைக்குதுன்னு நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஆன்சர் ஃபைண்ட் பண்ண வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் அடுத்த 11வது கேள்வி. கூற்று காரணம். கூற்று: திராவிட நாடு எனும் தமிழ் வார இதழ் பெரியாரால் திராவிட நாடு என்ற தனி மாநில கருத்தை பரப்புவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. காரணம்: திராவிட நாடு எனும் காரணத்தை தழுவியதால் தெற்கே உள்ள பிராமணர் அளதுரை திராவிடன் என்று அடையாளம் காட்ட வழிவகுத்தது. ஓகேவா? இதில் வந்து கூற்றும் சரி, காரணமும் சரி. அதேமாதிரி காரணம் கூற்றை விளக்குகிறது. ஸோ ஏ மற்றும் ஆர் சரி, மற்றும் ஆர் வந்து ஏய்க்கான சரியான விளக்கமும் ஆகும். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து 12வது கேள்வி. எந்த மானிட வியலாளர் ஓகேவா எந்த மானிட வியலாளர் சிலப்பதிகாரத்தின் கண்ணகியை ஸ்ரீலங்காவின் பத்தினி வழிபாட்டோடு ஒப்பிட்டு ஆய்வு செய்தார்? ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கணநாத் ஓபய சேகர. ஓகேவா? இதுதான் வந்து ஆன்சர். ஓகே, இது வந்து குரூப் 1 லெவல்னால இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. குரூப் 2 அளவுக்கு வந்து கேட்பது வந்து கஷ்டம்தான் இந்த கேள்வி. அடுத்து, உழவர்களுக்கு உதவும் வலை இணையதளம் டேஷ் ஆகும். ஓகேவா? இது வந்து முக்கியமான கேள்வி. உழவர்களுக்கு உதவும் வலை இணையதளம் வந்து அக்மாக் நெட். ஓகேவா? அக்மாக் நெட். அடுத்து, தமிழ்நாட்டின் மின்னாற்றலின் பெரும் பகுதியை வந்து கொடுப்பது. தமிழ்நாட்டுக்குரிய மின்னாற்றலின் பெரும் பகுதியை வந்து கொடுப்பது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி, அனல் மின் உற்பத்தி. அடுத்து, மாநில சுகாதார பணி என்ற அமைப்பு தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட வருடம். மாநில சுகாதார பணி என்ற அமைப்பு வந்து 2005 வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. சிறைப்பறவை என்ற அடைமொழி பெயர் கொண்டு அழைக்கப்படுபவர். ஓகேவா? இந்த கேள்வி வந்து நரைமுறை வந்து கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. சிறைப்பறவை வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் ஈவேரா ராமசாமி. இவர் வந்து 15 ஆண்டுகளில் வந்து 23 முறை வந்து சிறைக்கு சென்றதால் வந்து இவரை வந்து சிறைப்பறவை என்று அழைக்கிறாங்க. அடுத்தது, ஈவேரா ராமசாமி. ஓகேவா? ஈவேரா அல்லது ஈவேரா ராமசாமி அல்லது பெரியார், எல்லாம் ஒரே ஆள் தான். நம்ம பெரியாரை தான் இப்படி சொல்கிறாங்க. ஈவே ராமசாமி சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம். இந்த கேள்வி வந்து 2-3 முறை வந்து கேட்டாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஓகேவா? எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு. இந்த சுயமரியாதை இயக்கம்னு வந்தாலே இந்த ரெண்டு இடத்துல தான் ஒன்று தான் வரும். ஓகேவா? சேலம் அல்லது செங்கல்பட்டு. உங்களுக்கு அந்த கேள்விக்கு ஆன்சரே தெரியல, என்னடா செய்ய அப்படின்ட்டு இருக்கும்போது ஆப்ஷனில் வந்து சேலம் அல்லது செங்கல்பட்டு இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று குறிங்க. ஓகேவா? ரெண்டு இருக்குன்னா ரெண்டில் ஒன்று வந்து குறிங்க. ஓகேவா? இப்படி தான் வந்து வரும். ஓகேவா? இதற்கான ஆன்சர், சுயமரியாதை மாநாட்டில் பெண்கள் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம் வந்து செங்கல்பட்டு. நீதி கட்சியை ஏற்படுத்தியவர், வந்து டிஎம் நாயர். டேஷ் துணிக கருமம், துணிந்த பின் டேஷ் என்பது இலக்கு. ஓகே, இந்த திருக்குறள் வந்து என்னதுன்னா, எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவது என்பது இலக்கு திலக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன வந்து இந்த திருக்குறள் மூலமாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த சிந்தனையாக இருந்தாலும் நன்றாக சிந்தித்த பிறகு வந்து தொடங்கணும் அப்படிங்கிறாங்க. அதான் எண்ணி துணிய கருமம், துணிந்த பின் எண்ணுவது என்பது இலக்கு. அதாவது என்னென்னா, நல்லா சிந்தித்து ஒரு செயலை வந்து செய்ய தொடங்கணும், செய்ய தொடங்கின பிறகு சிந்திக்கக்கூடாது, நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு செயலை வந்து தொடங்க வேண்டும்.
அதான் கேட்டிருக்காங்க. எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும், ஏன் திருவள்ளுவர் மேற்கூறிய குரலில் அறிவுறுத்துகிறார், ஓகேவா? எவ்வாறு செயல்பட வேண்டும்னா நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு வந்து செயல்பட வேண்டும். அடுத்து வந்து ஒரு பொறுத்துக, இது வந்து செயல் ரிலேட்டடாக உள்ள பொறுத்துக. ஓகே, இதற்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3412, ஓகேவா? ஆப்ஷன் சி 3412. பசிப்பிணி மருத்துவர் வந்து வள்ளலார். நன்னூல் புலவர் சீத்தலை சாத்தனார். குறுமுனி அகத்தியர். சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம், ஓகேவா? அடுத்து, சோழர்களின் சமூக அரசியல் நிலையை பற்றி கூறும் நூல் எது? சோழரின் சமூக அரசியல் நிலை பற்றி கூறும் நூல் வந்து கலிங்கத்து பரணி. கிறிஸ்துவ காலத்திற்கு முன் எழுதப்பட்ட கவிதை மற்றும் இலக்கண நூல், ஆன்சர் வந்து தொல்காப்பியம். மன அழுத்தத்தில் உள்ள மகளிருக்காக தமிழக அரசால் துவங்கப்பட்ட 24x7, ஓகேவா, இந்த நம்பர் தான் தொலைபேசி எண், 181 என்ற தொலைபேசி சேவை தொடங்கப்பட்ட நாள். இப்போ இந்த தொடங்கப்பட்ட நாளுங்கிறது வந்து குரூப் 1 வந்து கேட்டிருக்காங்க, ஓகேவா? இல்லைன்னா இது புத்தகத்தில் இருந்தால், ஓகேவா, இது வந்து புக்கில் இருந்தால் வந்து கேட்பாங்க. மற்றபடி வந்து இந்த டேட்டெலாம் கேட்பது வந்து ரொம்ப கஷ்டம்தான், ஓகேவா? போன முறை வந்து கேட்டிருக்க போது நம்பர் வந்து கேட்டிருந்தாங்க, நம்பர் என்னது 181. ஸோ நம்பரை வந்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க. டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 10/12/2018. அடுத்து, தமிழ்நாடு சமூக நல வாரியத்துடன் தொடர்புடைய பின்வரும் நோக்கங்களில் எது உண்மை? ஓகே, ஃபஸ்ட்டு இது என்னென்னு பாருங்கள். மாநிலத்தில் உள்ள தன்னார்வ நிறுவனங்கள் மூலம் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மக்களின் மேம்பாடு, ஓகேவா? தன்னார்வ நிறுவனங்கள் மூலம் வந்து செய்யலை, தன்னார்வ நிறுவனங்கள் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்வாங்க. ஸோ இது வந்து தவறு. அரசு சாரா சமூக நல அமைப்புகளை அமைப்பதை ஊக்குவித்தல், தன்னார்வ நிறுவனங்களை வந்து அமைக்க வந்து ஊக்குவிக்கும், இது வந்து சரி. சிறந்த தரம் மற்றும் சேவைகளின் தரத்திற்காக தன்னார்வ நிறுவனங்களுக்கு தொழில்நுட்பம் மற்றும் நிதி உதவிகளை வழங்குகிறது, ஓகே, இதுவும் வந்து சரி. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான சமத்துவத்திற்காக பாடுபடுவது, ஓகேவா, இதுவும் வந்து சரி. ஸோ மொதல் இது மட்டும் தவறானது. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2, 3, 4 வந்து சரியானது, ஓகேவா? இவங்க வந்து எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்து எது உண்மை அல்லன்ட்டு சிலந்து கேட்பாங்க. நம்ம கொஸ்டினை நல்லா பார்த்தா தான் வந்து தெரியும் எது உண்மை அல்ல அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்படி கேட்டால் 1 மட்டும் வந்து உண்மை அல்லன்னு, இது வந்து உண்மை கேட்டிருக்காங்க, அதனால 2, 3, 4 வந்து உண்மை. அடுத்து 25வது கேள்வி, அறிஞர் அண்ணா பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்யவும், ஓகேவா? அவர் நீதி பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியாற்றினார். விடுதலை பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றினார். முடியரசு எனும் தமிழ் வார இதழ் தொடர்பான பணிகளில் ஈடுபட்டார். ஓகே, அண்ணாவை பற்றியான கூற்றில் வந்து இந்த 3 கூற்றுமே வந்து சரியானது, ஏபிசி 3 வந்து சரியானது. அடுத்தது, 1947 நடைபெற்ற டேஷ் மாநாட்டில் நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறியது. இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய கொஸ்டின், நிறைய முறை வந்து டிஎன்பிசியில் வந்து கேட்டாங்க. எந்த மாநாட்டுன்னு பார்த்தீங்கன்னா சேலம், ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு இதற்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா சேலம் இருந்தால் சேலத்தை வந்து போட்டிருங்கன்ட்டு. ஸோ இதில் ஆப்ஷனில் வந்து சேலம் இருக்குது. ஸோ சரியான விடையும் வந்து என்னது, சேலம். இந்த கேள்வி வந்து நிறைய முறை டிஎன்பிசியில் கேட்டாங்க. அடுத்தது, இந்த கேள்வியும் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய டைம் வந்து டிஎன்பிசியில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப முக்கியமான கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் கொட்டில் தொட்டில், ஓகேவா, பின்வரும் கூற்றுகளில் தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம் அல்லாதது எது? ஓகேவா, தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்து எது நோக்கம் அல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, குடும்ப கட்டுப்பாடு முறையை உறுதி செய்வது வந்து தொட்டில் குழந்தை திட்டத்தின் கீழே வந்து வராது. எதெல்லாம் வந்து தொட்டில் குழந்தை திட்டத்தோட நோக்கம்னு நம்ம இதிலிருந்து படிச்சுக்கலாம். ஸோ ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க, தொட்டில் குழந்தை திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து எது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து நமக்கு நோக்கம் தெரியாமல் இருக்கக்கூடாது, இந்த க்வெஸ்சன்லேயே கொடுத்துட்டாங்க. மீதி 3 வந்து நோக்கம் தான்ட்டு, குடும்ப கட்டுப்பாட்டு முறையை உறுதி செய்வது வந்து நோக்கம் கிடையாது. மீதி 3 நோக்கம், பெண் சிசு கொலைகளை ஒழிப்பது, குழந்தை பாலின விகிதத்தை அதிகரிப்பது, பெண் குழந்தைகளின் கல்வி அறிவை அதிகரிப்பது, இந்த 3 வந்து தொட்டில் குழந்தை திட்டத்தோட நோக்கங்கள் ஆகும், ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து, 1820களில் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு பொதுவாக தடை செய்யப்பட்டவை, ஓகேவா, 4 இது வந்து கொடுத்துருக்காங்க. குடை பயன்பாடு, காலணி அணிவது, தங்க நகை அணிவது, டர்பன் அணிவது.
ஓகேவா. இதில் வந்து சரியான விடை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூன்றும் வந்து அணிவதற்கு ஏபிசி அணிவதுக்கு வந்து தடை செய்யப்பட்டு இருந்ததாக வந்து கூறப்படுகிறது. இது வந்து குரூப் ஒன் லெவல்னால் இப்படி கேட்டிருக்காங்க, குரூப் டூ அளவுக்குலாம் இந்த கேள்விகள் வந்து வர சான்ஸ் கிடையாது. அடுத்து, தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மனித மேம்பாடு அட்டவணையில் கடைசி இடம் வகிக்கிறது? ஓகே, இது வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் பற்றிய ஒரு முக்கியமான கேள்வி. ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர். குழந்தை மேம்பாட்டு குறியீடு பின்வரும் காரணிகளை கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. குழந்தை மேம்பாட்டு குறியீடு வந்து எதெல்லாம் வந்து எடுத்துக்கிறது? நான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கல்வி, வருமானம், சுகாதாரம், ஊட்டச்சத்து நிலை. ஓகே, அவங்க கொடுத்துருக்கதே வந்து குழந்தை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. குழந்தை அப்படிங்கிறத வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் 1 to 18 வயசு வரைக்கும் இந்தியாவில் வந்து இருக்கிறவங்களை வந்து குழந்தை அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ குழந்தைன்னு அவங்க கொடுத்துருக்கும் போது அவங்ககிட்டருந்து வந்து நம்ம வருமானத்தை வந்து கணக்கில் வந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஸோ ஒரு குழந்தை மேம்பாடு குறியீடு அப்படிங்கிறது கல்வியை டிபெண்ட் பண்ணியிருக்கும், சுகாதாரத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஊட்டச்சத்து நிலையை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1, 3, 4. இதை வந்து இதான் வந்து சரியான ஆன்சர். ஓகேவா, வருமானம் வந்து வராது. அடுத்து 31, எவ்விடம் மதுரையிலிருந்து தென்கிழக்கு திசையில் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது? தமிழகத்தில் வைகை ஆற்றங்கரையில் சங்ககால நகர நாகரிகம் அமைந்திருப்பது பற்றிய உண்மையை பறைசாற்றுகிறது. ஆராய்ச்சியாளரும் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியுமான திரு ஆர் பாலகிருஷ்ணன் இங்கு அமைந்திருந்த நாகரிகத்திற்கும் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் உள்ள ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டுகிறார். மேல் குறிப்பிட்டுள்ள இடம் யாது? ஓகேவா, இதில் வந்து நீங்கள் டக்குன்னே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இங்கே அமைந்திருந்த நாகரிகத்திற்கும் சிந்துவெளி நாகரிகத்திற்கும் இடையே உள்ள ஒற்றுமைகளை சுட்டி காட்டுவது வந்து எந்த இடம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ரீசெண்டாக கூட டிவியில் வந்து நிறைய டைம் வந்து சொன்னாங்க. ஓகேவா, இவரோட தலைமையில் இப்படி நடந்துச்சு இப்படி இதுன்ட்டு. ஸோ எந்த இடம்னு பார்த்திங்கன்னா கீழடி அப்படின்ட்டு நிறைய முறை வந்து டிவியில் சொன்னாங்க. ஸோ ஒரு முக்கியமான கேள்வி, ஆன்சர் வந்து கீழடி. டேஷ் மண் வகை தமிழ்நாட்டில் நீலகிரியை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் காணப்படுகிறது. ஓகே, அனைத்து மாவட்டங்களிலும் காணப்படுவது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கரிசல் மண். அடுத்து, ஏதிலாளன் கவலை கவற்ற ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி. ஓகே, இது வந்து கண்ணகியின் வரலாற்றை குறிப்பது போல காணப்படும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள சங்க இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நற்றினை. அடுத்து, நிலைநிறுத்தும் அபிவிருத்தி எனும் வார்த்தை துல்லியமாக குறிப்பது. நிலைநிறுத்தும் அபிவிருத்தி எனும் வார்த்தை துல்லியமாக குறிப்பது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கை சொத்துக்கள் முடிவுறக்கூடியது. அடுத்து, 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் யார்? 1965 இந்திய எதிர்ப்பு போராட்ட டைமிங்கில் வந்து பக்தவச்சலம் வந்து இருந்தார். ஃபஸ்ட்டு வந்து ராஜாஜி இருப்பார், அவர் பதவியை ராஜினாமா பண்ண பிறகு காமராசர் வந்து 1963 நினைக்கிறேன். ஓகேவா, 63 வரைக்கும் இருப்பார், அதுக்கப்புறம் வந்து பக்தவச்சலம் தான் வந்து இருப்பார். ஸோ இதற்கான ஆன்சர் வந்து பக்தவச்சலம். தந்தை பெரியார் சுயமரியாதை மாநாட்டில் பெண்களின் நலனுக்காக திட்டங்கள் இயற்றப்பட்ட இடம். ஓகேவா, இந்த கேள்வி வந்து இதற்கு முன்னாடியே வந்து நம்ம பார்த்துருப்போம். ரெண்டு வேறு வேறு கொஸ்டின் பேப்பர், கொஸ்டின் மாடலும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் நல்லா பார்த்தா வந்து தெரியும். அது வந்து குரூப் 1 கொஸ்டின் நினைக்கிறேன். இது வந்து இந்த இப்போ ரீசெண்டாக நடந்த அசிஸ்டன்ட் டைரக்டரான கொஸ்டின். ஸோ ஆன்சர் வந்து செங்கல்பட்டு. ஸோ ரெண்டு வாட்டி கேட்டால் குரூப் 2 கேட்பதற்கான வாய்ப்பு நிறைய உள்ளது. தந்தை பெரியாரால் சுயமரியாதை இயக்கத்தின் தத்துவம் என கூறப்படுவது யாது? மறுபிறப்பில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, இறைவனின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, சிற்றின்பத்திற்கு மேலானது ஒன்றுமில்லை என்ற சிந்தனை. ஓகேவா, அவர் வந்து யாருடைய நம்பிக்கையையும் வந்து கேள்விக்குள்ளாக்கலை. ஓகேவா, அதனால் இந்த ரெண்டு கிடையாது. சிற்றின்பத்திற்கு மேலானது ஒன்றுமில்லை என்ற சிந்தனையெல்லாம் வந்து பெரியார்கிட்ட வந்து கண்டிப்பாக இருக்காது, படித்தாலே நமக்கு தெரியுது. ஸோ சரியான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி தான். ஆப்ஷன் டி வந்து பாருங்கள், பகுத்தறிவின் அடிப்படையில் தனக்கு சரி என்று நம்புவதை செய்து அவ்வாறு செய்த பின் தவறுகள் இருப்பின் பகுத்தறிவித்து திருத்திக் கொள்வது, மேலும் அவ்விளைவுகள் ஏற்றுக்கொள்ளும் மனப்பாங்கு. ஓகேவா, நம்ம ஒன்று செய்கிறோம், அதை நம்பிக்கையோடு செஞ்சுட்டு அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை எடுத்துக்கிட்டு திரும்ப அதை திருத்திட்டு திரும்ப அதை நல்லபடியாக செய்யணும் அப்படிங்கிறது தான் வந்து சுயமரியாதை இயக்கத்தோட முக்கிய தத்துவம். அடுத்தது, முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர் யார்? ஓகேவா, இந்த கேள்வியும் வந்து இரண்டு மூன்று முறை வந்து கேட்டாங்க. ஓகேவா, ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர பாண்டியன். ஓகேவா, அதே மாதிரி நீதி கட்சியோட அந்த எதிர்கட்சியாக இருந்தவர் அப்படின்ட்டு ஒருத்தரோட பேர் வரும், பன்னீர்செல்வம். ஓகேவா, இந்த பேரும் வந்து படித்து வச்சுக்கோங்க.
இந்த கேள்வி வந்து பின்னாடி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பன்னீர்செல்வம் அவர் பின்னாடி வரும்போது நான் சொல்கிறேன். இந்த பேரும் வந்து முக்கியமான பேர். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. நான்கு இது வந்து கொடுத்துருக்காங்க. சுயராஜ்யா, ஜஸ்டிஸ், திராவிடன், நவசக்தி. இதெல்லாம் வந்து பத்திரிகைகளாக இயக்கங்கள் மாதிரி, ஓகேவா, இயக்கங்களான்ட்டு தெளிவாக சொல்ல. ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் வந்து பத்திரிகைகள் தான், ஓகேவா. இதை வந்து யார் யார் இது பண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா. இதற்கான ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சுயராஜ்யா வந்து டி பிரகாசம், ஜஸ்டிஸ் வந்து டிஎம் நாயர், ஓகே, நீதி கட்சி டிஎம் நாயர், ஓகேவா. அடுத்து திராவிடன் வந்து பக்தவச்சலம், நவசக்தி வந்து திருவிக்கா, ஓகேவா சார். இது வந்து ஆல்ரெடி வந்து ஓல்டு குவஸ்டின் பேப்பரில் வந்து ஒரு கேட்ட ஒரு கேள்வி தான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 2143. 40வது கேள்வி. 1916 தென்னிந்திய மக்கள் கழகம் எவ்வாறு பின்னர் அழைக்கப்பட்டது? தென்னிந்திய மக்கள் கழகம் வந்து நீதி கட்சி அப்படின்ட்டு அழைக்கப்படுது, ஓகேவா. இது வந்து கொஸ்டின் வந்து 100% கரெக்ட் கிடையாது. தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் வந்து பிற்காலத்தில் வந்து நீதி கட்சி அப்படின்னு மாறிட்டாங்க. ஸோ கேள்வி வந்து கிட்டத்தட்ட தவறு கூட சொல்லலாம், ஓகேவா. ஆனால் நீதி கட்சி தான் சரியான ஆன்சர். அவங்க வந்து இதை வந்து மார்க் வந்து கொடுக்கல டிஎன்பிசி தரப்புலேருந்து. எந்த அரசியல் குரு நீதி கட்சியாக மாறியது, ஓகேவா? இதே கேள்வி தங்க பாருங்கள். இந்த கேள்வி அப்படியே ரிவர்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. எந்த அரசியல் குழு நீதி கட்சியாக மாறியது? அதை வந்து இங்கிலீஷில் வந்து அப்படியே போட்டதுனால கரெக்டாக வந்து டிரான்ஸ்லேட் ஆகலை. ஸோ இதற்கும் ஆன்சர் வந்து சவுத் இண்டியன் லிபரேஷன் ஃப்ரெட், ஓகேவா. ஸோ இதை வந்து கரெக்டாக அவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருந்தால் ஆன்சர் வந்து வேற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க மார்க் கொடுக்கல இந்த ரெண்டு கேள்விக்கும், ஓகே. முதன் முதலில் கருத்துப்படங்களை தமிழ் இதழ்களில் அறிமுகப்படுத்தியவர் யார், ஓகே? இது வந்து முக்கியமான கேள்வி. யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜி சுப்பிரமணிய பாரதி. ஸோ ஆன்சர் வந்து ஜி சுப்பிரமணிய பாரதி. அடுத்து 43, நாகரிகம் பற்றிய தந்தை பெரியாரின் வரையறுக்குள் உட்படாத கருத்தாக்கம் யாது, ஓகேவா. மொதல் இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொள்ளுதல், தான் கொண்ட நம்பிக்கைகள் மற்றவர்களையும் பயன்படும் வகையிலான முயற்சிகளை மேற்கொள்வது, அனைத்து மனிதர்களுக்குமான முன்னேற்றம், ஓகேவா. இந்த மூன்றுமே பார்த்தாலே தெரியுது சரிதான். இந்த கருத்தெலாம் அவர் சொல்லியிருப்பார் நமக்கு தெரியுது. இல்லாதது வந்து எதுவாக இருக்கலாம் பார்த்திங்கன்னா, இந்த ரிமைனிங் ஒன்று தான், இன்றைய அரசியல் கட்டுப்பாடுகளினால் ஏற்படும் முன்னேற்றமும் இனிமையான வாழ்க்கையும், ஓகேவா. இது வந்து அவருடைய கருத்தாக்கத்தில் வந்து இல்லாதது. அடுத்தது, தமிழகத்தில் 1927 நீல் உருவ சிலை சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி யார், ஓகே. இது வந்து குரூப் ஒன்னால் இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. குரூப் டூ அளவிலலாம் வந்து இந்த கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பு வந்து கிடையாது. ஆன்சர் வந்து பத்மாசாணி அம்மாள், ஓகேவா. குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் இந்த நீல் சிலை சத்தியாகிரக போராட்டத்தின் போது மதராஸ் மாகாணத்தின் தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்கலாம், ஓகேவா. தலைவராக இருந்தது வந்து ராஜாஜி. ராஜாஜி தான் வந்து ராஜாஜியான்னு தெரில, ராஜாஜி கிடையாது. அந்த நீல் சிலை ராஜாஜி கிடையாது, நீல் உருவ சிலை இந்த அகற்றும் போது பதவியில் இருந்தது வந்து ராஜாஜி தான், 37-39 அந்த காலகட்டத்தில், ஓகேவா. எந்த விடுதலை போராட்ட பெண்மணி மெட்ராஸ் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார்? ஆன்சர் வந்து செல்வி துர்காபி. இதெல்லாம் வந்து சிலபஸில் இருக்குதுனால கேட்காங்க, குரூப் ஒன் லெவல்னால. குரூப் டூவில் கேட்பார்களா அப்படின்ட்டு உறுதியாக வந்து சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து படித்து வைத்துக்கொள்வது நல்லது. டேஷ் இம்மூன்றும், ஓகேவா, இது வந்து ஒரு முக்கியமான திருக்குறள். டேஷ் இம்மூன்றும் நீங்கா நிழலாள் பவருக்கு, ஓகேவா. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேள்வி அந்த திருக்குறள் தெரிஞ்சாலே வந்து உங்கள் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். திருக்குறள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தூங்காமை கல்வி துணி உடைமை, ஓகேவா. திருக்குறள் வந்து தூங்காமை கல்வி துணி உடைமை இம்மூன்றும் நீங்கா நிழலாளவள் பவருக்கு, ஓகேவா. ஸோ இந்த திருக்குறள் வந்து தெரிஞ்சிருந்தாலே இம்மூன்றும் எதுன்ட்டு டக்குன்னு போட்டுடலாம், தூங்காமை கல்வி துணிவு அப்படின்ட்டு. ஸோ கேள்வி என்னது, அது கொடுத்துட்டு மேற்காணும் குறளில் இடம்பெறும் இம்மூன்றும், இந்த மூன்றும் வந்து சொல்லி எதை குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகேவா, பல கற்றும் அறிவில்லாதவர் என வள்ளுவர் யாரை சுற்றுகிறார்? கற்றோர் அவையில் பேச அஞ்சுகின்றவரை, உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை, போர்க்களத்திற்கு செல்ல அஞ்சுகின்றவரை, செல்வந்தரை கண்டு அஞ்சுகின்றவரை, ஓகே. எல்லாமே வந்து கரெக்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் சரியான ஆன்சர் வந்து உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை, ஓகேவா. இதற்கான திருக்குறள் வந்து என்னன்னு தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல.
டேஷ் நான்கும் உடையான வேந்தருக்கு ஒளி. ஓகேவா, ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு இதோட திருக்குறள் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கொடையளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானாம் வேந்தருக்கு ஒளி. ஓகேவா, அந்த திருக்குறள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிட்டனாலே வந்து ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு என்ன வார்த்தையே கொடுத்துட்டாங்க, கொடையளி செங்கோல் குடியோம்பல். ஸோ கொடை அழிக்கு பதிலாக கருணை, செங்கோல் வந்து நீதியை வந்து குறிக்கும், குடிமக்கள் குடியோம்பல்ங்கிறது குடிமக்களை காத்தலை வந்து குறிக்கும். ஸோ ஆன்சர் வந்து இது. திருக்குறள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிட்டா அதில் இந்த மூன்றுனா எதை குறிக்கிறது, நான்குனா வந்து எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, ஸோ உங்களுக்கு திருக்குறள் வந்து இதை கரெக்டாக தெரிஞ்சிட்டா ஆன்சர் வந்து டக்குன்னு வந்து போட்டுடலாம். வஞ்ச மனத்தான் பற்றோருக்கும் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். ஓகேவா, இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, போலி ஒழுக்கத்தையும் ஐம்புலன்களையும் வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, துன்பத்தை எவ்வாறு வெல்ல வேண்டும் என திருவள்ளுவர் நெறிப்படுத்துகிறார். இந்த திருக்குறள் வந்து நல்லாயிருக்கும். ஓகேவா, இது வந்து அப்துல் கலாம் வாய்ஸில் வந்து ஒரு வீடியோ உண்டு, அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இடிம்பைக்கு ஓகே, ஒரு நிமிஷம் அந்த திருக்குறள் எடுத்துக்கிறேன். இடிம்பைக்கு இடிம்பைப்படுபவர் இடிம்பைக்கு இடிம்பைப்படாதவர். ஓகேவா, அது திருக்குறள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து பாருங்கள், குறள் நம்பர் 623. ஓகேவா, இடிம்பைக்கு இடிம்பைப்படுபவர் இடிம்பைக்கு இடிம்பைப்படாதவர். அதாவது என்னென்னா, துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல், அப்படி தான், துன்பத்திற்கு துன்பம் கொடுத்து துன்பத்தை வெல்ல வேண்டும் அப்படிங்கிறார். துன்பத்திற்கு துன்பம் கொடுத்தல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, 51வது கொஸ்டின், டேஷ் இரண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காதது ஏனின். ஓகேவா, மேற்காணும் திருக்குறள் எவ்வினைகள் நடைபெறாதது என்று கூறுகிறார். இந்த திருக்குறள் தெரிஞ்சால் டக்குன்னு ஆன்சர் போட்டலாம். இந்த திருக்குறளில் வந்து என்ன வரும்னா, தானம் தவம் இரண்டும் தங்கா வீணுலகம். ஓகேவா, தானம் தவம் அவ்வளோதான், இந்த வார்த்தை தான் வந்து முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் வரும். தானம் தவம் இரண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காது தெனின். ஸோ இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு டேஷில் என்ன வரும் தெரிஞ்சிட்டனாலே வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, தானம் தவம் அப்படின்ட்டு போட்டுடலாம். ஓகேவா, இந்த திருக்குறளோட மீனிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலை வான் சிறப்பு பகுதியில் வந்து வரும். இந்த திருக்குறள் வந்து வான் சிறப்பு பகுதியில் வந்து வரும், மலையை பற்றி சிறப்பாக வந்து சொல்லியிருக்கும். ஓகேவா, மழை பெய்யவில்லை எனில், ஓகேவா, மழை பெய்யலைன்னா பிறருக்கு செய்யக்கூடிய தானமும் தன்னை உயர்த்த செய்யக்கூடிய தவமும் இருக்காது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து இந்த திருக்குறளோட மீனிங். ஸோ இந்த திருக்குறளோட மீனிங் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும் கூட அவசியம் கிடையாது. இந்த டேஷில் வந்து என்ன வரும், தானம் தவம் இரண்டும் தங்கா வீணுலகம்னு தெரிஞ்சிருந்தாலே வந்து நீங்கள் ஆன்சர் வந்து போட்டுடலாம். இது வான் சிறப்பு பகுதியில் இருக்குது, இது மழையை வந்து சிறப்பித்து கூறியிருக்கும். மழை பெய்யலைன்னா வந்து பிறருக்கு செய்யக்கூடிய தானமும் தன்னை உயர்த்த செய்யக்கூடிய தவமும் வந்து இருக்காது அப்படின்ட்டு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா, இரண்டாவது, அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர். ஓகேவா, மரம் போன்றவர்கள் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுபவர் யார். ஓகே, இந்த திருக்குறளும் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து பண்ணிடலாம். ஓகேவா, என்னென்னா இதுக்கு அடுத்த லைன் வந்து என்னென்னு வரும்னா, மக்கட்பண்பு இல்லாதவர். ஓகேவா, மக்கள் பண்பு இல்லாதவர், மக்கட்பண்பு இல்லாதவர் தான் வந்து இதோட அடுத்த லைன். ஸோ உங்களுக்கு இதுக்கான அடுத்த லைன் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அப்படின்ட்டு ஈஸியாக போட்டுருவீங்க. மக்கட்பண்பு இல்லாதவர்னா மக்கள் பண்பு இல்லாதவர் அப்படின்ட்டு ஈஸியாக வந்து போட்டுருவீங்க. ஸோ உங்களுக்கு இந்த திருக்குறள் தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக போட்டுடலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் இந்த இதை ரீட் பண்ணும். பயனில் சொல் பேசுபவர் அகத்தில் அன்பு இல்லாதவர். ஸோ இதெல்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த செகண்ட் லைன் வந்து தெரிஞ்சிட்டுனா வந்து ஈஸியாக வந்து மக்கட்பண்பு இல்லாதவர்னு போட்டுடலாம். இந்த திருக்குறளோட மீனிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர் வந்து அறம்போல கூர்மையான அறிவுடையவராக இருந்தாலும் அவர் ஒரு அறிவுடைய மரத்தை போன்றவரே ஆவார். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து இந்த திருக்குறள் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் எவ்வளவு அறிவாக இருந்தாலும் மக்கட்பண்பு இல்லாதவராக இருந்தால் அவர் வந்து ஒரு மரத்தை போன்றவர் தான் அப்படின்ட்டு திருவள்ளுவர் வந்து கூறியிருக்கார். ஸோ இந்த ரெண்டு திருக்குறளையும் பாருங்களேன், இந்த முதல் லைனு தானம் தவம் இரண்டும் தங்கா வீணுலகம்னு தெரிஞ்ச ஆன்சர் வந்துடும். இங்கே அறம்பொருள் குருமையனும் மரம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் திருக்குறள் தெரிஞ்சாலே வந்து ஆன்சர் வந்து வந்துடும். ஓகேவா, அடுத்தது, அடுத்ததுக்கும் வந்து அதே மாதிரி தான். அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு எதை போன்றது என திருவள்ளுவர் கூறுகிறார். இதை இந்த திருக்குறள் வந்து இதோட திருக்குறள் தெரிஞ்சாலும் ஈஸி எழுதிடலாம். இதோட திருக்குறள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு.
ஸோ இதில் வந்து என்ன வரும், இந்த திருக்குறள் வந்து நவில்தோறும் நூல் நயம் உடையவர், ஓகேவா, நவில்தோறும் நூல் நயம் போலும். அப்போ வந்து இந்த ஸோ நவில்தோறும், ஸோ திருக்குறள் தெரிஞ்சால் ஆப்ஷன் பி, நவில்தோறும் நூல் நயம் போன்றது அப்படின்ட்டு ஈஸியாக வந்து கொடுத்துடலாம். இந்த திருக்குறளோட மீனிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழக படிக்கும்போது எல்லாம் மகிழ்ச்சி தரும் நூலின் இன்பம் போல், ஓகேவா, ஒரு நல்ல புக்கை படிக்கும்போது ஒரு இன்பத்தை தரக்கூடிய நூலை போல, ஒரு நல்ல ஒரு குணமுடையவர் கூட பழகக்கூடிய நட்பு வந்து இன்பம் தரும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, உங்களுக்கு திருக்குறள் தெரிஞ்சாலே திருக்குறளோட மீனிங் வந்து 100% தெரியணுன்ட்டு அர்த்தம் கிடையாது. இந்த கொஸ்டின்க்கெலாம் பாருங்களேன், திருக்குறள் தெரிஞ்சிருந்தாலே வந்து ஆன்சர் வந்து எழுதுறது மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது 4வது கேள்வி, சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார் இக்கூற்றுக்கு காரணம் என்ன? ஓகேவா, 4 இது கொடுத்துருக்காங்க. எல்லா சமயத்தவரும் இது எம்நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால், கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால், இனம் ஜாதி சமயம் வகுப்பு எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டதால், மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால். ஓகேவா, இதில் வந்து எதாட்டும் ஒன்று மட்டும் சரியாக இருக்கா, எல்லாமே வந்து சரி மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. ஓகே, அடுத்தது வந்து இது, அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாகும் என்பர் அறிவுடையார். ஓகேவா, அதுதான் வந்து இது, இந்த பாடல் வந்து திருமந்திரத்தில் உள்ளது, திருமூலர் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா, திருமந்திரத்து நூலில் உள்ள திருமூலர் வந்து சொல்லியிருப்பார், அன்பும் அன்பு சிவம் ரெண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவம் என்பர் அறிவுடையார். அவ்வளோதான் வந்து இதோட ஆன்சர். அடுத்த, தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் எது? ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம். மனதால் சிவனுக்கு கோயில் கட்டிய நாயன்மார் யார்? ஓகே, மனதால் சிவனுக்கு கோயில் கட்டிய நாயன்மார் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி பூசலார். ஓகேவா, ஆப்ஷன் பி பூசலார். அடுத்தது, ஒரு செம்மொழியின் பண்புகளாக கீழ்காணும் எதை எவற்றை குறிப்பிடலாம்? சுதந்திரமான தனித்து விளங்கும் இலக்கிய மரபு, பெரும் பண்டைய மற்றும் வாய்மொழியிலான இலக்கிய பாரம்பரியத்தை மட்டுமே கொண்டது, பெரும் பண்டைய மற்றும் எழுதப்பட்ட இலக்கிய பாரம்பரியத்தை கொண்டது. ஸோ ஓகே, இதை படிக்கும்போதே தெரியுது ரெண்டாவதுக்கு வந்துட்டு கிடையாது, ஒன்றும் ஒன்றும் வந்து சரி. அப்போ ஆப்ஷன் ஏ மற்றும் சி வந்து சரியானது. அடுத்து 59, மகமுறை நோக்கி முகமணர்ந்து ஆனால் விரும்பி தான் ஊட்டி. ஓகேவா, இதை வந்து நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னா, தான் விரும்பி ஊட்டி அப்படின்ட்டு வரும். ஓகேவா, ஸோ இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு விருந்தோம்பல் பண்பு மாதிரி தான் இருக்குது, நீங்கள் அந்த பிரித்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து விருந்தோம்பல் பண்பை பற்றி பெரு பாணாற்று படையில் வந்து கூறியிருப்பாங்க. மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை, சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் யார்? தந்தை பெரியார். ஓகேவா, ஆன்சர் வந்து தந்தை பெரியார். அடுத்தது, தினசரி நாளிதழான குடியரசின் ஆசிரியர் யார்? குடியரசோட ஆசிரியர் வந்து தந்தை பெரியார். அடுத்தது, 1929 செங்கல்பட்டில் கூட்டப்பட்ட சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தந்தை பெரியார் ஒரு முக்கிய விடயம் தொடர்பான தீர்மானத்தை இயற்றினார். இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்த ரெண்டாவது வந்து, சுமார் 60 பிறகு 1989 தமிழகம் அதனை சட்டமாக ஏற்றது. மூன்றாவது பாயிண்ட்டு, 11/2020 உச்சநீதிமன்றம் அது தொடர்பான தீர்ப்பையும் வழங்கியது. ஓகேவா, 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகே, இந்த 3 வந்து எதை பற்றி கூறுகிறது? அதான் கேள்வி, எதை பற்றி கூறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி கூறுகிறது. அடுத்து, தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக என்ன வேண்டும் என விரும்பியது? தந்தை பெரியார்னு வந்துட்டாலே சுயமரியாதை தான். ஸோ ஆன்சர் வந்து சுயமரியாதை. தந்தை பெரியாரின் ஆதரவுடன் முதலமைச்சர் ஒருவர் இவ்வாறு சவால் விடுகிறார், தாழ்ந்த ஜாதி மருத்துவர் தவறாக ஊசி போட்டதால் இறந்த ஒரு மனிதரை என்னிடம் காண்பிக்கவும், அல்லது தாழ்ந்த ஜாதி பொறியாளரால் தகர்ந்து போன ஒரு கட்டிடத்தை என்னிடம் காண்பிக்கவும். இவ்வாறு கூறியவர் யார்? இவ்வாறு கூறியது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம வந்து அண்ணா இல்லைனா கருணாநிதி அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆன்சர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காமராசர். ஓகேவா? அடுத்தது, கீழ்காணும் எந்த சம்பவங்கள் தந்தை பெரியரை வகுப்புவாத இடஒதுக்கீடு தேவை என்ற கிளர்ச்சியை நோக்கி உந்தியது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, தொழிற்கல்வியில் வகுப்பு வரையான இடப்பங்கீடு செல்லாது என உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் அறிவித்தது. ஓகேவா? இது மூலயமா தான் வந்து அவர் வகுப்புவாத இடஒதுக்கீடு தேவை அப்படின்ட்டு அந்த கொள்கைக்கு வராரு. அடுத்த, தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள கடலோர மக்களுக்கான சுனாமிக்கு பின் நிலைத்த வாழ்வாதார திட்டத்திற்கு டேஷ் உதவுகிறது? விவசாய மேம்பாட்டிற்கான சர்வதேச நிதியம். ஓகேவா? இதுக்கப்புறம் வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து ஈஸியாக தான் வந்திருக்கும். ஓகேவா? பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை எப்போது தொடங்கினார்? பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து 1925 வந்து தொடங்கினார். சுயமரியாதை இயக்கத்தின் 4வது மாவட்ட மாநாடு 1943 எங்கு நடந்தது? ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலம். அடுத்தது, முதன் முதலாக எந்த ஆண்டு நீதி கட்சி பெரும்பான்மை வெற்றி பெற்று மந்திரி சபையை அமைத்தது? ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1920. அடுத்து, 1912 ஆண்டு பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யார்? ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். அடுத்தது, எவ்வாறு அன்றாட வாழ்க்கையில் ஒருவன் பேச வேண்டுமென்று வள்ளுவர் கூறுகிறார்? எந்த கூற்று சரியானது? ஓகேவா? இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று, அந்த திருக்குறளை பேஸ் பண்ணி தான் இது வந்திருக்கு. இனிய சொல்லி உள்வன்புடன் கூறுவதே அறம். ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. திருமணம் ஆகாத ஏழை பெண்களுக்கு தாலிக்காக தற்போது தமிழக அரசால் வழங்கப்படும் தங்கத்தின் அளவு? தற்போது வழங்கக்கூடிய தங்கம் வந்து 1 பவுன் 8 கிராம். ஓகேவா? தமிழ்நாடு மனித உறுப்பு மாற்று ஆணையம் தொடங்கப்பட்ட வருடம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2014. அடுத்து, தமிழ்நாட்டில் எந்த வகையான நீர்நிலை உப்புத்தன்மை கொண்ட பிரச்சனையாக கொண்டுள்ளது? எந்த வகையான நீர்நிலை வந்து பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர்நிலை வந்து உப்புத்தன்மை கொண்டதாக வந்து மாறிட்டுருக்கு. மனித மேம்பாட்டு அட்டவணை ஒரு கலவை அட்டவணை, மேலும் 3 பரிமாணங்களை உள்ளடக்கியது. எந்த 3 பரிமாணங்கள்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, உடல்நலம், கல்வி, வருமானம், இந்த 3 வந்து உள்ளடக்கியது. பின் வருவனவற்றுள் எந்த குழு திராவிட குடும்பத்தின் கீழ் வராது? திராவிட குடும்பத்தின் கீழ் வராதது வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா கணவுரி. பலமுள்ள காங்கிரஸ்வாதிகளில் 1937 முதல் 1939 வரை மெட்ராஸின் முதல் அமைச்சரவையின் முதலமைச்சர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா சி ராஜாஜி. 1924 நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தினால் பெரியாரை கைது செய்ய அரசு எது? பெரியாரை கைது செய்த அரசு வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாங்கூர் அரசு. கீழ்வரும் அவைகளில் சங்ககால மன்னர்களுக்கு உதவியவைகள் யாவை? உதவியது வந்து யாவைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்குழு மற்றும் எண்பராயம், இந்த ரெண்டுமே வந்து உதவியது. அடுத்து, சேரர்களின் அடையாள மாலை வந்து எது? சேரர்களின் அடையாள மாலை வந்து பனம்பூ. சங்க காலத்தில் எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது? நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், இந்த நாணயங்கள் அப்படின்னு வந்துட்டனாலே வந்து அரிக்கமேடு போட்டிருங்க. ஓகேவா? இந்த ரோமானிய நாணயங்கள்னால் அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர்னால் வந்து இந்த முதுமக்கள் தாளிகள் இந்த மாதிரி வரும், கீழடினா வந்து ஏதாட்டும் மண்பாண்டங்கள், செப்பு பொருட்கள், எலும்பு கூடுகள் ஏதாட்டும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து, சிந்துவெளி நாகரிகத்துக்கும் அங்கே உள்ளதுக்கும் வந்து ரிலேட் இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி வந்து வரும். கிபி 470 தக்காண திராவிட சங்கம் எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரை. தெப்பக்காடு எதற்கு புகழ்பெற்றது? தெப்பக்காடு வந்து யானைகள் முகாமுக்கு வந்து புகழ்பெற்றது. மத்திய புள்ளியியல் அமைப்பால் நடத்தப்படும் வருடாந்திர தொழில் அறிக்கை 2011-12 படி இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டு உற்பத்தி செய்யப்படும் தொழிற்சாலைகளில் முதலிடத்தை பிடித்துள்ள மாநிலம் எது? ஓகேவா? இங்கே பாருங்கள், எந்த வருஷம் பாருங்கள், 2011-12 படி. இது மேக்ஸிமம் இப்படி கேட்குது கேள்வி வந்து தமிழ்நாடை டிபெண்ட் பண்ணி தான் கேட்பாங்க. ஸோ தமிழ்நாடுன்னு போட்டிருங்க. 2011-12 என்ன நடச்சுன்னு தெரியாது. ஸோ ஆன்சர் 12 தமிழ்நாடுன்னு போட்டிருங்க, கரெக்டாக வரும். அடுத்து, 2012-13 இந்தியாவில் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு 11%.
The Dravidian Association was formed in the year of 1912. கீழே கொடுக்கப்பட்டவைகளில் தமிழ்நாட்டில் அமைந்திராத நீர்வீழ்ச்சி எது? தமிழ்நாட்டில் அமைந்திராத நீர்வீழ்ச்சி வந்து பாலருவி நீர்வீழ்ச்சி. 1800 வருடங்களுக்கு முந்தைய தமிழர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா வி கே கனகசபை. ஹார்வர்டு பல்கலைக்கழக தமிழ் இருக்கைக்கு தமிழ்நாடு அரசு டேஷ் ரூபாய் கோடியை கொடுத்திருக்கிறது. ஆன்சர் வந்து 10 கோடி ரூபாய், ஆப்ஷன் சி. சுப்பிரமணியம் பாலாஜி மற்றும் தமிழ்நாடு அரசு என்ற வழக்கிற்கு தொடர்புடைய காரணம் எது? என்ன காரணம் பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையின் உள்ளடக்கம், எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. மனிதவள மேம்பாட்டில் பணி மேம்பாட்டின் பொருள் என்ன? பணியாளர் ஒரு பணியிலிருந்து உயர்ந்த பணிக்கு மாறுதல். தமிழ்நாட்டில் என்றிலிருந்து பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து ஜனவரி 1, 2019. தென்னிந்தியாவில் பழங்கற்கால கைக்கோடாரி மற்றும் கருவிகள் முதன்முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஓகேவா? அத்தீரம்பாக்கம் ஓகேவா? எப்போ வந்து மதுரை அப்படின்ட்டு டைரெக்டாக வந்து இருக்காது ஓகேவா? மதுரை சுற்றி உள்ள ஊர்களாக தான் வந்து இருக்கும், மதுரைன்ட்டு டைரெக்டாக இருக்காது, ஹைதராபாத்லாம் இருக்காது. இந்த புதுக்கோட்டை அல்லது அத்தீரம்பாக்கம் இருக்கும். எப்போயுமே வந்து ஒரு ஒரு வில்லேஜ் பேராக பாருங்கள், இந்த அழகன்குளம், அத்தீரம்பாக்கம், ஆதிச்சநல்லூர், அரிக்கைமேடு, ஸோ இந்த மாதிரியான பேர் தான் வந்து ஆன்சராக வந்து மேக்ஸிமம் வந்து இருக்கும். சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் சன்னதிக்கு தங்கத்தால் ஆன கூரை கோபுரத்தை கட்டியவர் யார்? பரந்தாக சோழன். களப்பிரர்களின் மறைவிற்கு பின் தமிழ்நாட்டில் தோன்றிய புதிய சக்தியாக எவர் கருதப்படுகிறார்? பல்லவர்கள். முற்கற்கால தமிழக வரலாற்றில் சங்கம் என்னும் சொல் டேஷை குறிக்கிறது. சங்கம்னு சொல் வந்து கவிஞர்களின் அவை அப்படின்ட்டு குறிக்கிறது. ஆதிச்சநல்லூர் என்ற இடத்தில் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டவர் யார்? ஓகே, ஆதிச்சநல்லூரில் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டவர் வந்து ஜெய்கர். அல்லங்காடி பற்றி விவரிக்கும் நூல், அல்லங்காடிங்கிறது மதுரையில் உள்ள ஒரு பகல் மற்றும் இரவு நேரங்களில் இயங்கும் சந்தை அப்படின்னு நினைக்கிறேன், அதுதான் ஓகேவா? அதை பற்றி கூறுது வந்து மதுரை காஞ்சி. அடுத்தது பொறுத்துக குறிஞ்சி ஓகேவா? குறிஞ்சி வந்து வேட்டையாடுதல் மற்றும் உணவு சேகரித்தலில் வரும். ஃபோர், ஃபஸ்ட்டுக்கு ஃபோரு, முல்லை கால்நடை வளர்ப்பு மற்றும் உணவு உற்பத்தி. 4-3 ஃபஸ்ட்டு ஃபோர், அடுத்தது 3, அடுத்தது வந்து மருதம் உணவு உற்பத்தி மற்றும் சேமித்தல். 1 நெய்தல் வந்து மீன்பிடித்தல் மற்றும் உப்பு உற்பத்தி. 4-3-1-2 ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. தேவதாசி முறை ஒழிப்பு மசோதா முதலில் அறிமுகப்படுத்த ஆண்டு டேஷ் ஆகும். எப்போ வந்து அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1927 வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ அடுத்ததில் வந்து 101வது கொஸ்டின்லேருந்து 150வது கொஸ்டின் வரைக்கும் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வேறு ஒரு வீடியோ சந்திப்போம். பை.